Hello friends, welcome to my YouTube channel 12th School Zone. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 12 இங்கிலீஷ் figure of speech worksheet a father to his son poem க்கு தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு क्वेश्चंस கொடுத்துறேன். இத நீங்க காப்பி டவுன் பண்ணிட்டு வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் எழுத ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் ஆன்சர்ஸ் எழுதி முடிச்சோனே நான் போடுற ஆன்சர்ஸோட வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு எந்த அளவு புரிஞ்சிருக்குன்னு நீங்களே செக் பண்ணிக்கிறதுக்காக தான். फिगर ऑफ स्पीच एक्सप्लेनेशन ना इतक वीडियो पटे पाक ना उ डिस्क्रिप्शन लिंक को पाटेटे वो वर्कशीट ट्राई पड़ूंग फर्स्ट पेज सिक्स क्वेश्चन अना सर नोट पाको फर्स्ट वन लाइफ इज हार्ड बी स्टील बी ए रॉक सेकंड वन ब्रूट्स हैव बीन जेंटल्ड वेर लैशेस फेल्ड थर्ड वन एंड लेफ्ट देम डेड इयर्स बिफोर बरियल फोर्थ वन Let him have lazy days seeking deeper motives. Fifth one, bringing changes into a world resenting change. Sixth one, and this too might serve him. The first six note பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். இப்போ அடுத்து பார்க்கலாம். Seventh one, tell him solitude is creative if he is strong and the final decisions are made in silent rooms. Eighth one, tell him time as a stuff can be wasted. Ninth one, And this might stand him for the storms. 10th one, tell him to be a fool ever so often. 11th one, hoping to repeat none of the cheap follies. 12th one, and above all, tell himself no lies about himself. இப்போ இந்த 12 லைன் காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Next one, 13, he will be lonely enough. 14, to have time for the work. 15, he knows as his own. 16, The growth of a frail flower in a path up. 17. So does a rich soft wanting. 18. Life is a soft loam. Be gentle, go easy. மொத்தமா இந்த 18 questions இருக்கு. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் ஆன்சர்ஸ் காட்டுறேன். First one, life is hard, be steel, be a rock. இதிலே இது வந்து first one வந்து metaphor இல்ல imagery. ஏன் மெட்டஃபர்னா லைஃப் வந்து ஹார்ட் எப்படின்னா ஒரு ஸ்டீல் மாதிரி ராக் மாதிரின்னு ஒரு இன்டைரக்ட் கம்பேரிசன் இருக்குது அதனால் அது மெட்டஃபர் ஏன் இது இமேஜரினா அது பி ஸ்டீல் பி ராக்னா ஒரு ஸ்டீல் மாதிரி இருக்கணும் ஒரு ராக் மாதிரி இருக்கணும்னு சொல்லும்போது நம்மளுக்கு அந்த இமேஜ் வருது கண்ணுக்கு முன்னாடி அதனால் இது ஒரு இமேஜரி செகண்ட் ஒன் ப்ரூட்ஸ் ஹாவ் பீன் ஜென்டில் வேர் லேஷஸ் ஃபெயில்டு இது வந்து ஆன்டி தீசிஸ் ஏன்னா வந்து ஆப்போசிட் ஐடியாஸ் மாதிரி இருக்குது ப்ரூட்ஸுன்றது வந்து எப்படி சொல்கிறது பயங்கர கடை இது கெட்டவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து கூட நம்ம ஜென்டிலாக இருந்தால் அவங்கள திருத்த முடியும் அப்போ வந்து என்னென்னா ஒரு ஹார்ஷ் வேயோட ஜென்டிலாக இருந்தாலே சிலர் திருத்த முடியும் அந்த மாதிரி இருக்கிற அர்த்தத்தில் வரனால இது ஆன்டி தீசிஸ் தேர்ட் ஒன் அண்ட் லெஃப்ட் தம் டெட் இயர்ஸ் பிஃபோர் பரியல் இது வந்து டிரான்ஸ்ஃபர்டு எபிதட் அதாவது இது எப்படின்னா ஒரு திங்குக்கு ஒரு வேல்யூ கொடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது ஆக்சுவலி நவுனை தான் ரெப்ரசென்ட் பண்ணும் லெஃப்ட் தம் டெட் இயர்ஸ் பிஃபோர் பரியல்னா அவன் இயர்ஸை வந்து பரி பண்ண மாட்டாங்க இயர்ஸ் பிஃபோர் பரியல்னு கொடுத்துருக்காங்க இறந்தவங்களை தான் பண்ணுவாங்க அதனால அது வந்து நவுனை தான் குறிக்கும் ஆனால் இது இன்டெரக்டாக எப்படி ஒரு திங்கை குறிக்கிற மாதிரி இருக்குது ஒரு இயர் அதை ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி இருக்கனால இது ஒரு டிரான்ஸ்ஃபர்டு எபிதட் ஃபோர்த் ஒன் லெட் ஹிம் ஹாவ் லேசி டேஸ் சீக்கிங் டீப்பர் மோட்டிவ்ஸ் இது ஏன் இதுவும் ஒரு டிரான்ஸ்ஃபர்டு எபிதட் தான் ஏன்னா லெட் ஹிம் ஹாவ் லேசி டேஸ்னால் டேஸ் எப்பயுமே லேசியாக இருக்காது நம்ம ஒவ்வொரு நாளுக்கு எப்படி இருக்கோன்றதை வச்சு தான் நம்ம லேசியாக என்னன்றதை சொல்லுவோம் அப்போ இது ஆக்சுவலி பர்சன் ஒரு பர்சனை தான் சொல்லுவோம் லேசின்னு ஆனால் இது வந்து லெட் ஹிம் ஹாவ் லேசி டேஸ் அப்படின்னு டேவை குறிச்சிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் இது ஆக்சுவலி ஒரு நவுனை தான் குறிக்குது அதனால் இது டிரான்ஸ்ஃபர்டு எபிதட் ஃபிஃப்த் ஒன் பிரிங்கிங் சேஞ்சஸ் இன் டு அ வேர்ல்ட் ரிசென்டிங் சேஞ்ச் இதுவும் டிரான்ஸ்ஃபர்டு எபிதட் தான் ஏன்னா பிரிங்கிங் சேஞ்சஸ் இன் டு அ வேர்ல்ட் ரிசென்டிங் சேஞ்ச்னா இது வேர்ல்டுன்றது வேர்ல்டை குறிக்கல அதில் இருக்க பீப்புளை தான் குறிக்குது அதனால் இதுவும் ஒரு டிரான்ஸ்ஃபர்டு எபிதட் சிக்ஸ் ஒன் அண்ட் திஸ் டூ மைட் சர்வ் ஹிம் இது இமேஜரி இதுவும் அவனுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு இமேஜரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் செவன்த் ஒன் டெல் ஹிம் சாலிட்யூட் இஸ் கிரியேட்டிவ் இஃப் ஹீ ஸ்ட்ராங் அந்த ஃபைனல் டிசிஷன்ஸ் ஆர் மேட் இன் சைலண்ட் ரூம்ஸ் ஆக்சுவலி இந்த ஆன்சர் இங்கே எழுதிட்டேன் இது இங்கே தான் வரும் நான் அது ஒரே கொஸ்டின் தான் அதை அதுக்கு நடுவில் எழுதிட்டேன் இங்கே வரும் ஆக்சுவலி நான் ஆரோ போட்டிருக்க இடத்துல இது வந்து இமேஜரியும் வரும் பர்சானிஃபிகேஷனும் வரும் மெட்டஃபரும் வரும் டிரான்ஸ்ஃபர்டு எபிதட்டும் வரும் நான் என்னென்னு ஒன்றுனா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் வந்து இது இமேஜரினா இப்போ வந்து ஹீ ஸ்ட்ராங் இப்போ டெல்லும் சால்ட்யூட் இஃப் கிரியேட்டிவ் டெல்லும் சால்ட்யூட் இஸ் கிரியேட்டிவ் இஃப் ஹீ ஸ்ட்ராங் அந்த ஃபைனல் டிசிஷன்ஸ் ஆர் மேட் இன் சைலண்ட் ரூம்ஸ்னால்
இங்கே வந்து சாலிட்யூட் இஸ் கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாலிட்யூட்னா ஆக்சுவலி லோன்லினஸ். அப்போ வந்து சாலிட்யூடை க்ரியே ஒரு லோன்லினஸை போய் கிரியேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க, பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க, அதனால இது பர்சானிஃபிகேஷன். அதே மாதிரி ஃபைனல் டிசிஷன்ஸ் ஆர் மேட் இன் சைலண்ட் ரூம்ஸ். ரூம் வந்து சைலண்ட்டாக இருக்காது, ரூமில் இருக்க மக்கள் தான் சைலண்ட்டாக இருப்பாங்க, அதனால இது டிரான்ஸ்ஃபர்ட் எபிதட். அதே மாதிரி மெட்டஃபரும் இருக்குது, இது ஒரு இன்டைரக்ட் இது கம்பேரிசன் இருக்கிறனால. அப்புறம் இது ஒரு இமேஜும் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கனால இது இமேஜரி. சாலிட்யூட் இஸ் கிரியேட்டிவ்ன்ற இடத்துல சாலிட்யூடை பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க, அதனால பர்சானிஃபிகேஷன் எழுதலாம். அதுக்கப்புறம் எப்போ சாலிட்யூட் கிரியேட்டிவ் ஸ்ட்ராங்காக இருந்தால், அப்புறம் ஃபைனல் டிசிஷன்ஸ் ஆர் மேட் இன் சைலண்ட் ரூம்ஸ், ரூம்ஸை வந்து சைலண்ட்னு கொடுத்துருக்காங்க, அதனால இது டிரான்ஸ்ஃபர்ட் எபிதட். அப்புறம் ஒரு இன்டைரக்ட் கம்பேரிசன் இருக்கனால மெட்டஃபர், ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறதுனால இமேஜரி. 8th one, டெல் இம் டைம் அஸ் அ ஸ்டஃப் கேன் பி வேஸ்டட். இது வந்து இமேஜரி. ஏன்னா எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ஆழ்ந்த சிந்தனை பண்ணி ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுக்கிறதுக்கு டைம் இது யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் வந்து டைம் அஸ் அ ஸ்டஃப் கேன் பி வேஸ்டட்னு கொடுத்துருக்காங்க, அதனால இது இமேஜரி. 9th one, அண்ட் திஸ் மைட் ஸ்டாண்ட் இம் ஃபார் த ஸ்டாம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அவனுக்கு உதவும், ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை தான் இங்கே ஸ்டாம்ஸ்க்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க, அதனால இன்டைரக்ட் கம்பேரிசன் இருக்கனால இது மெட்டஃபர். 10th one, டெல்லும் டு பி அ ஃபூல் எவர் ஸோ ஆஃபன். சில நேரங்களில் நம்ம வந்து எதுவும் தெரியாத மாதிரி ஒரு ஃபூல் மாதிரி இருக்கிறதே பெட்டர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ டெல்லும் டு பி லைக் அ ஃபூல், லைக் இங்கே கொடுக்காம இன்டைரக்டாக டெல்லும் டு பி அ ஃபூல் எவர் ஸோ ஆஃபன் அப்படின்றதுனால இது மெட்டஃபர், இன்டைரக்ட் கம்பேரிசன். 11th one, ஹோப்பிங் டு ரிப்பீட் நன் ஆஃப் த சீப் ஃபாலிஸ். ஹோப்பிங் டு ரிப்பீட் நன் ஆஃப் த சீப் ஃபாலிஸ்னால் இங்கே ஃபாலிஸ்ன்றது மிஸ்டேக்ஸை குறிக்கும். இப்போ எந்த மிஸ்டேக்கையும் ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, இது ஒரு இமேஜரி. அண்ட் அபவ் ஆல் 12th one, அண்ட் அபவ் ஆல் டெல் ஹிம்செல்ஃப் நோ லைஸ் அபவுட் ஹிம்செல்ஃப். இது வந்து ரெப்படிஷன், ஏன்னா ஹிம்செல்ஃப்ன்ற வார்த்தை ரெண்டு வாட்டி வந்திருக்கு. இப்போ 13th one, ஹி வில் பி லோன்லி இனஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லோன்லினா தனியாக இருக்கிறது, அவன் தனியாக இருப்பான் அப்படின்ற மாதிரி, அது போதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு இமேஜரி தான் இமேஜ் கிரியேட் பண்ணுறனால. 14th one, டு ஹாவ் டைம் ஃபார் த ஒர்க், இதுவும் இமேஜரி தான், ஒரு வேலைக்கு நேரம் ஒதுக்கிறதுன்ற மாதிரி, இதுவும் இமேஜரியில் தான் வரும். 15th one, ஹி நோஸ் அஸ் இஸ் ஓன், இது எல்லாமே ஒரே லைனில் தான், டு ஹாவ் டைம் ஃபார் த ஒர்க், ஹி நோஸ் அஸ் இஸ் ஓன்ற மாதிரி வரும், அதனால் இதுவும் இமேஜரி தான். 16th one, த க்ரோத் ஆஃப் அ ஃப்ரெயில் ஃப்ளார் இன் அ பாத் அப். இது எப்படி வரும்னா, த க்ரோத் ஆஃப் அ ஃப்ரெயில் ஃப்ளார் இன் அ பாத் அப் கேன் ஈவன் ஸ்பிளிட் அ ராக், அந்த மாதிரி வரும். ஒரு ஃப்ரெயில் ஃப்ளார்ன்றது வந்து ஒரு சின்ன செடி தான், ஒரு செடி வந்து ஒரு ராக்கை வந்து ஸ்பிளிட் பண்ணுற மாதிரி அப்படின்னு ஒரு இன்டைரக்ட் கம்பேரிசன் கொடுத்துருக்கனால அது வந்து மெட்டஃபர். இது எப்படி வரும்னா, ப்ரூட்ஸ் ஹாவ் பீன் ஜென்டில்டு வேர் லேஷஸ் ஃபெயில்டு, அதுக்கும் இதுக்கும் ஒரு லைட் கம்பேரிசன் மாதிரி இருக்கும். எப்படி வந்து கடினமான இதோட சில இடத்துல ஜென்டிலாக இருந்தும் சில இடத்துல எடுத்துறாமோ, அதுக்கு வந்து கம்பேரிசனாக ஒரு ஃப்ரெயில் ஃப்ளார் ராக்கை ஸ்பிளிட் பண்ணுற மாதிரி, நம்ம ஜென்டிலாக இருந்து கூட ஒருத்தர் திருத்தலாம் அந்த மாதிரி வருது, அதனால அது மெட்டஃபர். 17th one, ஸோ டஸ் அ ரிச் சாஃப்ட் வாண்டிங், இது ஒரு இமேஜரி, ரிச் சாஃப்ட் வாண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. 18th one, லைஃப் இஸ் அ சாஃப்ட் லோம் பி ஜென்டில் கோ ஈஸி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இமேஜரிக்கு வரும், ஏன்னா சாஃப்ட் லோம்ங்கும் போது நம்மளுக்கு ஒரு களிமண் அந்த மாதிரி ஒரு சாஃப்டான நேச்சர் அந்த மாதிரி குறிக்கிது, அதனால இது இமேஜரி. இது ஏன் மெட்டஃபர்னா, லைஃப் இஸ் லைக் அ சாஃப்ட் லோம் அப்படி தான் அவங்க ஆக்சுவலி சொல்ல வராங்க. ஆனால் லைக்குன்ற வார்த்தையை வெளிப்படையாக குறிக்காமல் லைஃப் இஸ் அ சாஃப்ட் லோம் அப்படின்னு இன்டைரக்ட் கம்பேரிசன் இருக்கனால இது மெட்டஃபர். இந்த நான் இப்போ 18 இருக்கும் ஆன்சர் சொல்லிவிட்டேன், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் எல்லா போயமுக்கும் ஒர்க் ஷீட் போட்டிருக்கேன், அதோட லிங்க் எல்லாமே இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.